கலர்ஃபுல் டிஷர்ட் பேண்ட் அணிந்து சினிமா தியேட்டரில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு போஸ் தருகிறார் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு 2 வருடங்களாகவே உடம்பு சரியில்லை. அரசியலிலும் சரியாக பங்கெடுக்க முடியவில்லை. வெளி நிகழ்ச்சிகளுக்கும் சரியாக வருவதில்லை. சிங்கப்பூர், அமெரிக்கா சென்று சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதனிடையே கட்சி பணிகளை மனைவி மற்றும் மகனிடம் கொடுத்துள்ளார். மீண்டும் சிகிச்சை பெற அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் விஜயகாந்த். விஜயகாந்த் கட்சி பொறுப்பை குடும்பத்தாரிடம் கொடுத்த போதே இனி தேமுதிக அவ்வளவுதான், விஜயகாந்த் இனி நடத்த முடியாது என்று பலர் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டனர். 10 நாட்களுக்கு முன்பு விஜயகாந்த் அமெரிக்கா சென்ற பிறகு இந்த பேச்சு மேலும் வளர்த்தது. ஆனால் சென்ற வாரம் விஜயகாந்த் குடும்பத்துடன் சிரித்து மகிழும் ஒரு போட்டோவை கிறிஸ்துமஸ் திருநாள் அன்றைக்கு பிரேமலதா வெளியிட்டிருந்தார். விஜயகாந்திற்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசையின் கணவர், சிறுநீரக சிகிச்சை நிபுணரான சவுந்தரராஜன் தான் சிகிச்சை அளித்து வந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் விஜயகாந்திற்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டதால் அவர் அமெரிக்கா செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கான சிகிச்சை இந்த மாத இறுதியில் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் 2 தினங்களாகவே விஜயகாந்த் உடல்நிலை குறித்த தகவல்கள் வேகமாக பரவத் தொடங்கின. அவருக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது, உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக செயலிழந்து வருகிறது என்பன போன்ற விஷயங்கள் வெளிவந்தன. இதனால் தேமுதிக தொண்டர்கள் கடுமையாக கலக்கமடைந்தனர். ஆனால் இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சினிமா தியேட்டரில் விஜயகாந்த் பிரேமலதாவுடன் சென்று படம் பார்த்து அது சம்பந்தமான போட்டோவை ட்விட்டர் பக்கத்தில் போட்டுள்ளார். அக்வாமேன் ஆங்கில திரைப்படத்தை ஐமாக்ஸ் திரையரங்கில் இன்று கண்டு மகிழ்ந்தோம் என்று ட்விட்டரில் விஜயகாந்த் பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தில் விஜயகாந்த் டிஷர்ட்டும் பேண்ட்டும் அணிந்து கொண்டு அழகாக இருக்கிறார். தியேட்டரில் சேரில் சாய்ந்து உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு போஸ்ட் கொடுக்கும் விஜயகாந்தை கண்டு தேமுதிக தொண்டர்கள் இப்போது உற்சாகமாகி வருகிறார்கள்.